இன்னைக்கு நான் பேச போற விஷயம் முன்னாடி பேசியிருந்த ஒரு விஷயத்துடைய எக்ஸ்டென்ஷன் தானே, அதாவது தூக்கம். நல்ல சூப்பரான அழகான ஒரு தூக்கம் ஒரு நைட்டில் நமக்கு கிடைச்சினா அது ஒரு பெரிய பொக்கிஷம் தானே. சவுண்ட் ஸ்லீப்பிங் இஸ் எ கிஃப்ட். இந்த விஷயம் அது பசங்களுக்கு மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தேவையான விஷயம் கிடையாது. யாருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியின விஷயம் தான். எஸ்பெஷலி நைட்டில் நல்ல தூக்கம் கிடைக்காத ஆள்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க இனி நான் சொல்ல போகிற விஷயங்களை கவனமாக கேளுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தூக்கம் எந்த அளவில் இம்பார்ட்டன்ட், அது முன்னாடி ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணிய ஒரு டாபிக் தான். நல்லா தூக்கம் கிடைச்சினா அது நமக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் தான். தூக்கம்னா ராத்திரியில் இரவில தூக்கத்தை பற்றி தானே நான் சொல்கிறது, டே டைமில் தூங்குறதை பற்றி இல்லை. இரவு இல்லை நைட்டு அது எதுக்காக தானே, தூங்கிறதுக்காக தானே. ஆனால் நிறைய பேர் அவங்களோட படிப்பு ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அவங்க வேலை சம்பந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே நடுராத்திரியில் தான். அது ரொம்ப பெரிய தப்பு. அது நம்ம எப்படி எஃபெக்ட் பண்ணும், நமது ஹெல்த் எப்படி எஃபெக்ட் பண்ணும், அதெல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது. தினமும் காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க வேண்டியது, அதுதானே ஒரு டே டைமே முடிவெடுக்கிறது. ஒரு டே டைமில் நம்ம எந்த அளவுக்கு ரிஃப்ரெஷ் ஆகியிருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது, அதுதானே ஒரு நாளோட எஃபெக்டிவ்னஸ் இல்லைனா ஃப்ரூட்ஃபுல்னஸ் அது கொடுக்கறது. டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமில் தூங்க போய் பர்டிகுலர் டைமில் எழுந்திருக்கிற ஒரு சிஸ்டம் ஒரு ஹேபிட் நீங்கள் கீப் பண்ணுன்னா உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் சூப்பராக இருக்கும். புக்கு ஓப்பன் பண்ணி வச்சு வாசிச்சுட்டு இருக்கிறதா, நிறைய க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறதா, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இம்பார்ட்டன்ட். நமது மூளை சூப்பராக இருக்கணும், யோசனை பவர் அதிகமாக இருக்கணும், அதுக்காக எப்போதுமே பாடியும் மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான். ஒருவேளை இந்த படிப்பை விட அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தானே இருக்கும். தூக்கத்துக்காக ஷெட்யூல் போட்டு வைக்கும்போது 1.5 மணி நேரம் இல்லை 90 நிமிடங்கள் அதோட சின்ன சின்ன பீஸ் ஆகி சங்க்ஸ் ஆகி ஷெட்யூல் போட்டு வைக்கலாம். அதாவது 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய ஆள் 3:30, அதுக்கு முன்னாடி 2:00, அதுக்கு முன்னாடி 12:30, அதுக்கு முன்னாடி 11:00, அதுக்கு முன்னாடி 9:30. 9:30 எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தூங்க போகிறது வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதுக்கு பிறகு நமக்கு செட் பண்ண வேண்டிய நமக்கு தூங்க போகிறதுக்காக பிளான் பண்ண முடியாத ஒரு டைம் 11:00 தான். நீட் எக்ஸாம் தள்ளி வச்ச போது என்ன நடந்துருச்சு உங்களுக்கு தெரியும். அதுவரைக்கும் சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லாதிருந்தால் நிறைய பேர் கூட சோஷியல் மீடியாவில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்தது, அதுதானே உண்மை. இப்பொழுது ஃபுல் டைம் லைட்டு தானே நமக்கு சுற்றும் இருக்கு. ஏதாவது பவர் போச்சுன்னா என்ன நடக்கும், பவர் வரட்டும் அப்படி நினச்சி எல்லாரும் படுக்கும். பவர் இல்லாதிருந்த அந்த காலத்தில் இருட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ யாருக்குமே இருட்டுனா என்னது கூட தெரியாது. நடுராத்திரி கூட இருட்டோட ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரா, அந்த அளவுக்கு வெளிச்சம் தானே நமக்கு கிடைச்சிட்டிருக்கிறது. தூங்க போகணும் அப்படி நினச்ச டைமுக்கு பிறகு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து லைட்டு வரும்போது அந்த லைட்டு நமது மூளையோட பவர் ரொம்ப கம்மியாகும். தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுற ஹார்மோன் அது உங்களுக்கு தெரியும், மெலாட்டோனின்.
മെലാട്ടോണിനുടെ സെക്രീഷനെ ഇത് നെഗറ്റീവാ അഫക്ട് പണി. അത് കാരണം എന്നെ തെരിയുമാ, ഫോൺ അന്ത മാതിരി ഗാഡ്ജറ്റിൽ ഇരുന്ന് വെളിയെ വരുന്ന അന്ത ലൈറ്റ് അത് ക്ലോസ്ലി റിലേറ്റഡ് ആയിരിക്കുന്നത് ബ്ലൂ ലൈറ്റ് കിട്ടതാണ്. അതാവത് നമ്മുടെ വിസിബിൾ സ്പെക്ട്രം ഇല്ലയാ, നിങ്ങൾ ഇലക്ട്രോ മാഗ്നറ്റിക് വേവ്സിൽ പഠിച്ച അന്ത വിസിബിൾ സ്പെക്ട്രത്തില് ബ്ലൂന അത് ഫ്രീക്വൻസി അധികമാണ് റേഡിയേഷൻ. വയലറ്റിൽ ഇരുന്ന് റെഡിലേക്ക് പോകുമ്പോൾ എന്നെ നടക്കും വേവ് ലെങ്ത് അധികമാകും. വേവ് ലെങ്ത് അധികമാകും, ഞാൻ ഫ്രീക്വൻസി കമ്മിയാകും. ഫ്രീക്വൻസി കമ്മിയാകുമ്പോൾ എനർജി കമ്മിയായിരിക്കും. അപ്പൊ ഫ്രീക്വൻസി അധികമാകുമ്പോൾ എന്നത് എനർജി അധികമായിരിക്കും. അതാവത് ബ്ലൂ ലൈറ്റിൽ ഇരുന്ന് വെളിയെ വരുന്ന എനർജിനാ അത് റൊമ്പ അധികമായിരിക്കും. ജാഗ്രതയാ ഇരിങ്ക. അത് നമ്മൾ അടിക്കടി പാത്തിട്ടിരിക്കുമ്പോൾ നമ്മുടെ ബ്രെയിന് റൊമ്പ റൊമ്പ വീക്കായി വീക്കായി വരും. നമ്മുടെ തൂക്കത്തെ നെഗറ്റീവാ അഫക്ട് പണുന്ന മീനിങ് എന്നെ തരുമാ ഉങ്ങൾക്ക്? ബോഡി വീക്കാവും, മൂളെ വീക്കാവും, ആനാ ബ്രെയിനിൽ പുതു തോട്ട്സ് എതും വരാതെ സിന്തനി പവർ കമ്മിയാകും. അനലൈസ് പണ്ടതുക്ക് തേവയാണ് മൂളയും കമ്മിയാകും. അത് തന്നെ അതുടെ പെരിയ ഒരു ഡേഞ്ചർ. നീറ്റ് പ്രിപ്പയർ പണ്ട സ്റ്റുഡൻസ് കിട്ട ഇന്ന വിഷയങ്ങളെ പെരിയ അളവിൽ ഞാൻ പേസക്കൂടാതെ ആക്ച്വലി. ബട്ട് ഉണ്മയിനാ എന്നത് റിയാലിറ്റിനാ എന്നത് അത് പുരിഞ്ച് തന്നെ ഞാനിപ്പോ പണിട്ടിരിക്കുന്നത്. June 20th മുന്നാടി നല്ലം പഠിച്ചിരുന്നവങ്ക ടെലിവിഷൻ ഒരു അരമണിനേരം കൂടെ പാക്കാമേ നല്ലം പ്രിപ്പയർ പണിട്ടിരുന്നവങ്ക സോഷ്യൽ മീഡിയയിലെ ഫോൺ യൂസ് പണ്ടതെല്ലാമേ കൺട്രോൾ പണി പണിയിരുന്നവങ്ക September 13th ഒത്തിവെയ്ത്തൽ നടന്നതുക്ക് പിറക് ഇന്ന മാതിരി ഹാബിറ്റ്സ് എല്ലാമേ അവങ്ക ലൂസ് പണിയച്ച്. അതിനാൽ തന്നെ ഇപ്പോഴും ഞാൻ അന്ത വിഷയത്തെ പറ്റി തൂക്കത്തോടെ ഇമ്പോർട്ടൻസെ പറ്റി ഇന്ന വീഡിയോ പണിയിട്ടിരിക്കുന്നത്. ഇനി പഠിപ്പ് വിഷയത്തുക്കാക അസൈൻമെന്റ് പണ്ടതുക്കാക എക്സാം എഴുതുന്നതുക്കാക അന്ത മാതിരി എല്ലാമേ ഇപ്പൊ എല്ലാമേ ഓൺലൈൻ തന്നെ നടന്നിട്ടിരിക്കുന്നല്ലേ. സോ അതുക്കാകെയും ഇന്ന ഗാഡ്ജറ്റ് എല്ലാം യൂസ് പണ്ടുമ്പോൾ നിങ്ങൾ തൂങ്ങ പോകണോ അപ്പടി മുടിവെടുത്ത ടൈം എന്നെ അതുക്ക് ഒരു മണി നേരത്തേക്ക് മുന്നാടിയേ ഫോൺ യൂസ് പണ്ടത് നിങ്ങൾ സ്റ്റോപ്പ് പണം. നൈറ്റ് ടൈം എപ്പോഴും നിങ്ങൾ ഫോൺ യൂസ് പണോ എന്ന് നെനച്ചാൽ കൂടെ അതോടെ ബ്രൈറ്റ്നെസ് നിങ്ങൾ കമ്മിയാക്കി യൂസ് പണം. ഇത് എല്ലാമേ നമ്മുടെ പ്രിപ്പറേഷൻക്കാകെ തേവയാണ് കാറ്റലിസ്റ്റ് തന്നെ. അത് മറക്കാതിങ്ക എല്ലാമേ പഠിച്ചു മുടിച്ചിരിക്കാം. 720 സ്കോറും നിങ്ങൾ എക്സാം നടത്തിനാ വാങ്ങ പോകുക. പഠിച്ചിട്ടിരിക്കുന്നത് മറ്റുമില്ല വിഷയം, നമ്മൾ സറൗണ്ടിങ്സ് റെഡി പണ്ടത് കൂടെ റൊമ്പ പെരിയ വിഷയം തന്നെ. തെർമോഡൈനാമിക്സിൽ നിങ്ങൾ പഠിച്ച മാതിരി സറൗണ്ടിങ്സുടെ ചേഞ്ചസ് എല്ലാമേ അത് സിസ്റ്റത്തെയും അഫക്റ്റ് പണി. നല്ല തൂക്കം കിടക്കണമല്ലേ ഉങ്ങൾക്ക്? കണ്ടിപ്പാ കിടക്കണം. ഇനിമേ ഇതുവരേക്കും നിങ്ങൾ പണിയിട്ടിരുന്ന നെഗറ്റീവ് ആൻ ആക്ടിവിറ്റീസ് എല്ലാമേ സ്റ്റോപ്പ് പണി നല്ല തൂങ്ങുറതുക്കും മനസ്സ് സൂപ്പറായിരിക്കുന്നതുക്കും നിങ്ങൾ ട്രൈ പണിങ്ക. മുന്നാടി സ്വന്ന മാതിരി September 13th മുടിഞ്ഞതുക്ക് പിറകു September 14th 15th ഞാനിപ്പോൾ ഇതേപ്പറ്റി പേശിത്തിരുന്നാൽ ഉങ്ങൾക്ക് എന്ത പ്രയോജനം ഇല്ല. സോ പഠിച്ച വിഷയങ്ങളെ തേവയാന തരുണങ്ങളിൽ വെളിയെ കൊണ്ടുവരണമെന്ന അതുക്കാക ഒരു സ്ട്രോങ്കാന ഒരു മൂളയിൽ ഉങ്ങൾക്ക് ഇരിക്കട്ടും. നല്ല തൂക്കം കിടക്കണം നനച്ച് ഇരിക്കുന്ന ആളുകൾ അവങ്ക എന്നെ പണണം ഒരു പർട്ടിക്കുലർ ടൈം ഫിക്സ് പണുങ്ക. ടൈറ്റ് ഇല്ലാതെ ലൂസാൻ ഡ്രസ് പോട്ട് തന്നെ പടുക്ക വേണ്ടി. തൂങ്ങ പോകുന്ന ടൈമിൽ നീറ്റ് കിടച്ചതുക്ക് പിറക് നമുക്ക് കിടക്ക പോകുന്ന ഹാപ്പിനെസ് എന്താളവുക്ക് ഇരിക്ക്, അതേപ്പറ്റി എല്ലാം യോസിച്ച് അത് മൈൻഡിൽ പാത്ത് വിഷ്വലൈസ് പണി ഒരു നല്ല മെഡിറ്റേഷൻ പണുങ്ക. റൂമിൽ 0 bulb ഇരുന്നാൽ അതുടെ കളറ് ரொம்ப മുഖ്യം. ബ്ലൂ കളർ, വയലറ്റ് കളർ അതെല്ലാം യൂസ് പണ്ണാമീനിങ്ക. അതുക്ക് ബദലാകെ നിങ്ങൾ റെഡ് കളർ, ഓറഞ്ച് കളർ അന്ത മാതിരി എല്ലാം യൂസ് പണ്ണുങ്ക. അത് കാരണം എന്ന് മുന്നാടി ഞാൻ சொன்ன. മൊബൈൽ ഫോണിൽ നിങ്ങൾ അലാം പോട്ട് വെക്കുന്ന അത് എടുത്ത് നിങ്ങൾ കയ്യാലെ ഉങ്ങൾക്ക് എടുക്ക മുടിയാതെ ഒരു ഇടത്തിൽ കൊണ്ടുപോയി വെയ്യുക. ബാത്ത് അറ്റാച്ച്ഡ് റൂമായിരുന്നാൽ എന്നെ പണലാം അലാറം ബാത്റൂമിൽ കൊണ്ടുപോയി പോട്ട് വെക്കാം. അപ്പടിനാ നിങ്ങൾ എഴുന്നിരിച്ച് അത് ഓഫാക്ക പോകണമല്ലേ. ബാത്റൂമുക്കുള്ള ഏറുമ്പോൾ ഫ്രഷ് ആകുന്നതുക്ക് ഒരു ടെൻഡൻസി ഉങ്ങൾക്ക് കണ്ടിപ്പാ വരും. എന്ത വിഷയമായിരുന്നാലും നമ്മൾ സബ് കോൺഷ്യസ് മൈൻഡിക്ക് പഴകിയത് എന്നത് അത് ചേഞ്ച് ആക്കുമ്പോൾ കൊഞ്ചം കഷ്ടമായിരിക്കും. അതിനാൽ ഇന്ത മാതിരി ആക്ടിവിറ്റീസ് പണി സബ് കോൺഷ്യസ് മൈൻഡെ നമ്മ ഏമാത്രം.
இல்லைனா சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம ஏமாத்தும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது. டே டைம் எஃபெக்டிவ் ஆகுறதுக்கு உங்களுக்கு டே டைமில் ஒரு 20-30 மினிட்ஸோட பவர் நாப் எடுக்கலாம். இப்ப பவர் நாப் எடுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி கொடுக்கறது நல்லா இருக்கும். காஃபியில் கஃபீன் இருக்கு உங்களுக்கு தெரியும். கஃபீனோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ் தேவை. அந்த பவர் நாப்புக்கு முன்னாடி நீங்கள் காஃபி குடிச்சினா 20-30 மினிட்ஸுக்கு பிறகு உங்களுக்கு தூங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அப்படினாலும் அந்த 20-30 மினிட்ஸ் தூக்கத்தோட ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன விஷயம் தானே, பட் நீங்கள் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. நைட்டில் தூக்கம் கிடைக்காத ஆள்களாக இருந்தாங்க, தூங்குறதுக்காக போய் படுத்ததுக்கும் பிறகு நிறைய சிந்தனைகளும் யோசனைகளும் வந்துட்டு இருக்கும். அது ஆங்ஸைட்டியிலேக்கு கொண்டு போகும். ஆனால் நமக்கு ஆங்ஸைட்டி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது ஆங்ஸைட்டின்னு நமக்கு தெரியாது, பட் அப்படினாலும் ஒரு டென்ஷன். அந்த டென்ஷன் வரும்போது திரும்பும் நம்ம ஃபோன் எடுத்து அதில் பார்த்துட்டு இருக்கும். நம்ம பற்றி இந்த உலகத்தில் வேறு யாராரெல்லாமே நினச்சிட்ருக்கு, அவங்க என்ன நினச்சிட்ருக்கு, அவங்க என்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டது, என்னோடய ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்த்தது, இல்லை என்னோடய மெசேஜஸுக்கு ரிப்ளை வந்துச்சா, யாராவது எதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கா, அப்படி எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஒரு டெண்டன்சி வரும். ஆக்சுவலி இது நமது மனசு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக பண்ணுறது. அதாவது தூக்கம் வராமல் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும்போது அது கேன்சல் பண்ணுறதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி பண்ணுறது ரொம்ப டேஞ்சர், அது கூட நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. படுத்ததுக்கும் பிறகு உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணலாம் தெரியுமா, நீங்கள் நல்லா புக்ஸ் வாசிக்குங்க. புக்ஸுனா டிடெக்டிவ் நாவல் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகிறது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகிறது அப்படி இருக்கிற புக்ஸ் நீங்கள் படிக்கக்கூடாது. ஃபிசிக்ஸ் மாதிரி புக்ஸு நீங்கள் ரீட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். ரிவர்ஸ் சைக்காலஜி கூட உங்களுக்கு இந்த விஷயத்தில் அப்ளை பண்ணலாம். அதாவது தூங்குறதுக்காக படுத்ததுக்கு பிறகு தூக்கம் வரலனா நான் தூங்க மாட்டேன் அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்கள் மனசுக்கிட்டே சொல்லி பாருங்க. அப்போது என்ன நடக்கும் தெரியுமா, உங்களுக்கு தூக்கம் வரும். அது மட்டும் இல்லைன்னா கண்ணு மூட மாட்டேன்னு யோசிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நிமிடங்களுக்குள்ள கண்ணு அப்படியே மூடி போய் அமைதியாக உங்களுக்கு தூங்கலாம். தட் இஸ் த வர்க்கிங் ஆஃப் ரிவர்ஸ் சைக்காலஜி. அன்பான மாணவர்களே, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தானே தூக்கம். மறக்காதீங்க, நீங்கள் இப்போ ஃபோனை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்னா அதுக்கெல்லாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி மூளை சூப்பராகணும், டென்ஷன் வராமல் பார்க்கணும், ஹாப்பியாக எக்ஸாம் எழுத முடியணும், அதுக்காக என்னதெல்லாம் பண்ணணும் அது இப்போவே பண்ணணும்.